பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். வேளையில 48வது சங்கீதம் முதல் வசனம், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். அறிக்கையிடுங்க, கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பெரியவர். ஆமென். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும். கர்த்தர் ரொம்ப ரொம்ப பெரியவர். கர்த்தர் வானத்திலும் பூமியிலும் பெரியவர். கர்த்தர் எல்லா படைப்புகளை காட்டிலும் பெரியவர். கர்த்தர் தூதர்களை விட பெரியவர். கர்த்தர் மனிதர்களை விட பெரியவர். கர்த்தர் தேவாலயத்தை விட பெரியவர். ஆமேன். கர்த்தர் சாலமோனிலும் பெரியவர். கர்த்தர் ஆபிரகாமிலும் பெரியவர். கர்த்தர் ரொம்ப வல்லமை உள்ளவர். நாம் கேள்விப்படுகிற பார்க்கிற எல்லாவற்றை விட ஒரு பெரியவரை நாம் ஆராய்ச்சி செய்கிறோம். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறபடியினால் அவரை சோதரிக்கிறேன். அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். வாழ்க்கையிலே இந்த காலையில் சொல்லுகிறேன், கர்த்தரால் நீங்கள் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில் செய்து தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்வார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். சியோன் குமாரத்தியே, நீ சத்தமாக பாடு, கம்பீரி, ஏனென்றால் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். ஆம், உங்கள் நடுவில், உங்கள் வீட்டின் நடுவில் ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். உங்கள் ஆராதனையின் நடுவில் ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். உங்கள் ஜப வேளையில் ஒரு பெரிய தேவன் அங்கே இருக்கிறார். நீங்கள் அவரை தொழுது கொள்ளுகிற நேரத்தில் அந்த பெரிய தேவன் இறங்கி வருகிறார். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த விசுவாசம் என்ன சொல்லணும், எங்க ஆண்டவர் ரொம்ப பெரியவரியா? அவர் எவ்வளவு பெரியவரா இருக்கிறார் தெரியுமா? உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்கள் தேவன் பெரியவரா இருக்கிறார். எங்கள் தேவனை போல பெரியவர் ஒருவருமே இல்லை. மகா பெரிய தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். அவர் தேவனுடைய நகரத்திலே பெரியவராயிருக்கிறார், பரிசுத்த பர்வதத்திலே பெரியவராயிருக்கிறார். அப்படி என்றால் என்ன? தேவனுடைய நகரம் பெரியது, ஆனால் அந்த நகரத்தை விட பெரியவர் நம்முடைய தேவன், ஆராதிக்கிற தேவன். பரலோகம் பெரியது. நான் சொல்லுகிறேன், பரலோகத்தை விட பெரியவர் நம்முடைய தேவன். பரிசுத்த ஸ்தலம் பெரியது. பரிசுத்த ஸ்தலத்தை விட பெரியவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ஆம், அவர் பெரியவராயிருப்பதனால் அவர் புகழ்ச்சிக்குரியவர். அவர் பெரியவராயிருப்பதனால் அவர் ஆராதனைக்குரியவர். அவர் பெரியவராயிருப்பதனால் ஒவ்வொரு நாளும் துதிக்கப்படத்தக்கவர் அவர்தான். துதிகளுக்கு பாத்திரர், ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திரர், ஆராதனைக்கு பாத்திரர், கணத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், எல்லாவற்றுக்கும் பாத்திரர் அவர் ஒருவர் மட்டுமே. அவரே பாத்திரர். அவர் ஒருவர் மட்டுமே பாத்திரர். அவர்தான் பாத்திரர். அந்த பாத்திரரா இருக்கிற பரலோகத்தின் தேவனை நீங்கள் சேவிப்பீர்களா? அந்த பாத்திரரா இருக்கிற பரலோகத்தின் தேவனை நீங்கள் ஆராதிப்பீர்களா? நீங்கள் சொல்வீர்களா, நான் ஆராதனை செய்கிற இயேசு பெரியவர். நாவிலே ஒரு பாடல் இருக்க வேண்டும், இயேசு பெரியவர். எப்பொழுதும் பாடிக்கொண்டிருக்க வேண்டும், பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை, பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை. ரொம்ப பெரியவர், ஆராதனைக்குரியவர். அவர் மாத்திரமே துதிகளுக்கு பாத்திரர். அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கும் அவர் மட்டுமே பாத்திரர். எனவே அவர் பெரியவர். ஜெபிப்போமா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவனே, நீ ரொம்ப பெரியவராயிருப்பதனால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை போல் பெரியவர் ஒருவரும் இல்லை. பெரியவராம் எங்கள் தேவனே. எங்கள் ஜீவிய காலமெல்லாம் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஆசீர்வதியுங்க. வசனம் கேட்ட மக்களை ஆசீர்வதியுங்க. வாழ்க்கையில பெரியவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்துவார்.
ஹல்லேலூயா, ஆமென்.